இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஏடா ஒரு மனுஷன் எவ்வளவு பிரச்சனை தான் தாங்குவான். நம்ம பண்றது எல்லாமே அந்த மாதிரி எதுவும் சொல்லிடாதே. ஒரு ரொமான்ஸ் சீன் பண்ண சொல்லுங்க. ஆ பண்ணுங்க பண்ணுங்க. இல்ல நிறைய பேர் உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கு. எனக்கு பொண்ணு பார்க்கற வேலை பாக்குறியா? எங்க வீட்டு மீனாட்சியா? ஜோடியா வேறடா எங்க வீட்டு மீனாட்சிய கேக்குறார் அவரு. ஐயோ ஐயோ கட் பண்ணி இருங்க கட் பண்ணி இருங்க. டேய் இது தெரியுதுடா நான் என்ன பண்ண முடியும்? என்ன வேஸ்டியும் கட்ட சொல்றீங்க? தெரியுதுடா நான் என்னதான் பண்ணணும்? மூடுடா. அத மூடிட்டேனே. நீ மூடு. ஆ ஒண்ணே நேட்ரா. உங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு கோ ஆர்டிஸ்ட் யாராவது ஃப்ளர்ட் பண்ணிருக்கங்களா? எல்லாரும் பாப்பாங்க. அதனால அதெல்லாம் சொல்ல முடியாது. பண்ணிருக்கங்களா? சும்மா வேற ஏதாவது பேசிட்டு போவோம். ஓகே ஃபைன் பண்ணிருக்காங்க. நீங்க சொல்லுங்க உங்க கிட்ட. ஏன் இல்ல யாருங்க பண்ணுவா? என்ன நான் ஃப்ளர்ட் பண்ணுறேன்? நம்ம பண்றது எல்லாமே ஃப்ளர்ட்டா? அப்புறம் என்ன? சாரி அவர்களே எடுத்துக்கோங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் எப்ப பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் டேட்லாம் ஞாபகம் இல்லப்பா. எந்த நாள்? அது ஒரு ஷூட்டிங்ல பார்த்தேன்பா. சரி எந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க? ஒரு அவங்கள வந்து நான் ஃபர்ஸ்ட் ஏவில தான் பார்த்தேன். ஏவில பாத்தீங்களா? ஸ்கிரீன்ல பார்த்தேன்பா. ஓகே ஓகே நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்கள பாக்கும்போது உங்களுக்கு என்ன மனசு? மூணு விஷயங்கள் தோணி இருக்கும்ல, அது என்னெல்லாம் விஷயங்கள்? ஏய் இவங்க கனகாலம் காலம் வருவாங்கல்ல அவங்க தான் இது. அவ்வளவுதான். ஓகே சரி. அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்னது? இவங்களுக்கு ஃபுட்னாலே பிடிக்கும். இதுல அவருக்கு உங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன? உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அவருக்கு? உங்களையே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எதுவும் சொல்லிடாதே. அந்த மாதிரி எதுவும் சொல்லிடாதேன்னு சொல்ல வந்தேன். ஐயோ எப்பா அப்பா நிக்கி பொறுப்பான பொண்ணு. அதாவது அவர் மாத்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன? போன் தசஞ்சு நோண்டாத ரொம்ப அவ்வளவுதான். வெரி குட். நன்றி நன்றி. ஹே சூப்பர். தேங்க் யூ. சோ அடுத்த படியாக நம்மளோட ஜோடி யாருன்னு பாத்தீங்கன்னா கயல் புயல் விளையாட ரெடி ஆயாச்சு. புயல் சாரி சாரி கயல் ஆர் யூ ரெடி? யா ரெடி. நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா உட்கார்ந்துக்கா லைட்டா எந்திரிக்கணும். ஓகே இப்போ நமக்கெல்லாம் இந்த இந்த இது கொடுத்ததுனால இவங்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இப்ப நிக்கி படுக்க வச்சு கையில கார் ஏத்துறோம். அடுத்த டாஸ்க் எனக்கு வரும். உங்களுக்கு ஒரு கேள்விகள் கேட்பாங்க. அது நீங்க நடிக்கிறீங்களே போலீஸ் கூட எப்பயுமே ஒரு அஞ்சாறு பொண்ணுங்களே இருக்கிறாங்களே உங்க காட்சியில தான் பாக்குறேன். சும்மா ஜீப்ல ஒரு அஞ்சு பொண்ணு அள்ளி போட்டுட்டு போறது மரத்துக்கில போய் எதையாவது அறுத்து இருக்கிறது கண்ணி வடி வச்சா நான் வந்து ட்ரெயின் பண்றது வந்து கேர்ள்ஸுக்கு ட்ரெயின் பண்றேன். சோ அதனால நம்பி அனுப்புறாங்க. அதனால கிளுகிளுப்பா இருக்கா? கிளுகிளுப்பா இருக்கும். வந்து பாருங்க டெய்லி க்ளோஸ் அப்ல பார்க்கும் போதே கிளுகிளுப்பா இருக்கும். கேக்குறப்பா போலீஸ் கட் பண்ணிருங்க கட் பண்ணிருங்க. ஏய் அதில் கிளுகிளுப்பா இருக்கிறதுல எந்த மூமெண்ட் ரொம்ப நீங்கள் விரும்பின மூமெண்ட்டு? அப்படி இல்லை ஃபாரஸ்ட்ல நாங்கள் பண்ணோம் படப்பையில. இல்லை இல்லை ஃபாரஸ்ட் சீக்வன்ஸ் பண்ணோம் படப்பையில் அந்த ஷூட்டு மவுண்டனில் ஏற ட்ரக்கிங் போகிற மாதிரி. ஸோ அப்போ கொஞ்சம் நல்ல ஒரு அட்வென்ச்சராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுல்ல? ஓகே ஒரு ஃபேமிலி கிட்ட இருந்து ஒரு கேள்வி முடிச்சாச்சு. அடுத்த ஃபேமிலி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரொமான்ஸ் சீன் பண்ண சொல்லுங்க. ஆ பண்ணுங்க 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 பண்ணுங்க. வாகா பார்டர்ல ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டீங்க. நீ வந்து வாகா வாகா சரியா? ரெண்டு பேர் நடுவுல இருக்கா அந்த கேட். டயலாகே கிடையாது. அப்படியே செய்கையிலே பேசி ஒரு மாசம் கழிச்சு தான் நான் வருவேன் சரியா? அது வரைக்கும் நீ ஒழுங்கா இரு, சேஃபா இரு அப்படி நீ சொல்ற. உங்களை விட்டு நான் எப்படி தனியா இருப்பேன் அப்படினு அவங்க ஐயோ எங்களை தூக்கிடுவாங்க போல. சைலண்ட்ல போனா போறமா? எங்க போற? நான் போயிட்டு ஒரு மாசம் சுத்திட்டு வருவேன். நீ அது வரைக்கும் சாப்பிடாம சாப்பிடு. சாப்பிடாத. நான் வர வரைக்கும் சாப்பிடு. பத்திரமா இரு. கொஞ்ச நாளைக்கு ஊரை சுத்தாத. எவனையும் நம்பாத. அது வரைக்
எங்க ஹேர்லயே போடு சூப்பர் 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 வா 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 ஓகே அடுத்ததாக எங்க சிங்கம் எங்கள் ஆறுயிர் தங்கம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கீங்க ஏனே இந்த மாதிரி வாங்க எங்க ஜீவானா எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் நான் டான்ஸ் ஆறதே பயங்கரமா யோசிச்சிட்டு இருக்கேன் சோ எங்க அண்ணன் அண்ணே பேலன் கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே என்ன நான் அன்னைக்கு இந்த வாட்டி நீச்சிட்டட ஏத்துறா அண்ணே எங்க அண்ணனுக்காக நான் படிப்பேன் என்று கூறி இதோ ஓகே கோஸ்டார தாண்டி இரிட்டேட் பண்ற ஒரு விஷயம் உங்களே நான் ஆமா இவங்க நான் இரிட்டேட் பண்ற ஒரு விஷயம் என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கலாம் அது சர்க்காசமா கூட இருக்கலாம் உண்மையே சொல்லுங்க ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம் ஐயா என்னயா மூமென்ட் இது மூமென்ட் உங்களுக்கு தேவ மூமென்ட் டேஞ்சரஸ் அண்ணே இதேதோ ஜிம்ல வர்க் அவுட் பண்ண மாதிரி இல்ல எதுமே இல்ல எதுமே இல்ல அப்படியே பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் ஹாய் எவரிபடி நீங்க அங்க மட்டும் கேக்கணும் அதான் சொல்றேன் நீ எங்க கிட்ட கேக்கணும் நினைச்சதுல அங்க தான் கேக்கணும் சீரியஸா அதாவது என்னன்னா சித்தாவுடைய கோ ஆர்டிஸ்ட் ஹீரோயின் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் தாண்டி அது வந்து ஒரு கிரேட் சோல் அது அது மாதிரி ஒரு பொண்ணை நான் வாழ்க்கையிலே பார்த்தது அதோட கேரக்டரைசேஷன் அவ்வளோ பிராட் மைண்ட் ஒரு ஈ எறும்பு செத்தா கூட தாங்காது அது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாயெல்லாம் பா இது வந்துச்சுன்னா இந்த பொண்ணை சுற்றி ஒரு 10 நாய் 20 நாய் வந்துடும் உடனே நம்ம சாப்பாடெல்லாம் போடுவாங்க டாக்ஸ் டாக்ஸ் பெரிய அனிமல் லவர் ஸோ அது மாதிரி ரொம்ப கருணை உள்ளோம் ஸோ நீங்கள் ஒரு மினி மதர் தெரசா அப்போ நீங்கள் போய் வந்து எப்படி இரிட்டேட் ஆவீங்க இல்ல இல்ல அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம் பிரதர் வந்து என்ன உன்ன என்ன இம்ப்ரஸ் பண்ணா என்னன்னா எப்ப நம்ம ஏதாவது எமர்ஜென்சி ஃபோன் பண்ணா கூட ரிப்ளை வராது ஜீவானா கிட்ட ஒரு கேள்வி நீங்க வந்துட்டு நச்சனு கேட்கணும்னா என்ன கேள்வி கேப்பீங்க இல்ல நிறைய பேர் உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கு சோ இத இந்த இல்ல இல்ல சோ இத ஆடியன்ஸ் கிட்ட சொல்றேன் எனக்கு பொண்ணு பார்க்கற வேலை பாக்குறியா அவங்க கேட்டாங்க நீங்க பதில் சொல்லணும் இப்போ உங்களோட எப்ப கல்யாணம் சே கல்யாணம்ன்றது நம்ம கையில இல்லங்க ஏய் நம்ம தலையில என்ன எழுதி இருக்கோ யார் இருக்காங்களோ வரப்போறாங்க வாழ வேண்டியதுதான் வெரி குட் நம்ம டிசைட் பண்ண முடியாது ஆமா அடுத்ததாக வருவது வருவது எங்கள் சிங்கம் எஸ் இளைய தங்கம் எஸ் நவீன் அவர்கள் அண்ட் ஹீமா அவர்கள் வாங்க வாங்க நவ் பேலன்ஸ் 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 கேள்வி எடுங்க ஃபர்ஸ்ட் பயங்கரமான ஒரு கேள்வி எடுங்க இந்த ஆன்ட்டி கிட்ட கொடுங்க அம்மா அந்த அங்கிள் படிப்பாரு போ அப்படா இந்த பேரை தவிர்த்துட்டு ஒரு பேரை நீங்க வந்துட்டு மாத்திக்கணும் அப்படின்னா எந்த பேரை வச்சு அதாவது இம்மாவை தவிர இந்த ஜோடி உங்களுக்கு நல்லா இருந்தானா எந்த ஜோடி சூப்பர் கேள்வி ரெடி 3 2 1 ஐயா நவீன் ஐயா என்ன சொல்லுயா சரியா எங்க வீட்டு மீனாட்சியா இந்த சவுண்டா சொல்லு எங்க வீட்டு மீனாட்சியா அதாவது நவீன் அவர்களுக்கு ஜோடியா வேறனா எங்க வீட்டு மீனாட்சிய கேக்குறார் அவரு ஐயா ஐயா தலையில பாத்து நிறுத்துறியா அவங்க கேட்டதுனால உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இல்ல இல்ல ஆக்சுவலி கதையிலே பாத்தீங்கன்னா மீனாட்சிக்கு நிறைய பேர் மேல விநாயகம்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அவர் ஒரு ப்ரப்போசல் பண்ணுவார் நிறைய ப்ரப்போசல் உங்களுக்கு இருக்க தானே செய்யும் யார் அழகான ஹீரோயினோ அவங்களுக்கு அந்த ப்ரப்போசல் இருக்கும்ல சமீர கேட்டாலும் அதான் சொல்ல போறான் மதுரை கேட்டாலும் அதான் சொல்ல போறான் தப்பு அவரு மட்டும் இல்ல என்ன கேட்டாலும் ஏய் நான் வந்து உங்க ஹீரோயின் எடுத்துக்கிறேன்பா இன்னொரு கேள்வி எடுத்து குடுமா உங்க அப்பாக்கும் அம்மாக்கும் இல்ல செல்லக்குட்டி பயங்கரமான கேள்வி இவங்களுக்கு ஓகே அதாவது உங்களை பத்தி நீங்களே ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணனா என்ன ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க என்ன ரொம்ப கெட்ட பொண்ணுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிடாத சொல்லுவாங்க அது உண்மைதான் இல்ல இல்ல ஆனா மீனாட்சி ப்ரொஃபசருக்கே பிடிச்ச ஒரு பர்சன் யாரு யாரு நம்ம அண்ணே tell us about that அந்த ஸ்டோரி கதையும் சரி மக்கள் கிட்ட இருந்து ஒரு வர ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா இந்த டைம்ல தான் நம்ம வந்துட்டு எல்லாமே ஷேர் பண்ண முடியும் அவங்க அன்பு கொடுக்கற விஷயங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஸ்டோரியில இப்போ பிஹைண்ட் வுட்ஸ் ஆடியன்ஸ் இப்போதான் பாக்குறாங்க இல்லையா ஸோ கலர்ஸ்ல வந்து சீரியல் வந்து எல்லா சீரியலுமே படம் மாதிரி தான் எடுக்கிறாங்க ஸோ அதுதான் எனக்கு வந்த ஃபீட்பேக் நம்ம படமும் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்கிட்ட பார்த்த பப்ளிக்ல நம்ம எங்கேயாவது போனால் கூட அந்த ஆடியன்ஸ் எல்லாம் சொல்றது சார் நல்லா இருக்கு நல்ல ஹியூமர் இருக்கு நல்ல ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது ஸ்டார் காஸ்டிங் நல்லாயிருக்கு மேக்கிங்காகவும் பார்த்திங்கன்னா ஒரு படம் பார்க்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன் தியேட்ரிக்கல் தியேட்டர்லாம் வந்து
50% ஆக்குபன்சின்றதுனால உங்களுக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே டெலிவிஷன் அப்புறம் நம்ம வூட் சேனல் இதெல்லாம் தான் நிறைய பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அவங்கள வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு கலர்ஸ் எடுத்துருக்கிற இந்த புது புது லான்ச் ப்ராஜெக்ட்ஸில் அபி டெய்லராக இருக்கட்டும், ஜில்லின் ஒரு காதல், எங்களுடைய சீனியர்ஸு, இதயத்தை திடாது, நான் ஐடிக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கும், நாங்கள் ஏதாவது ஒரு வீடியோ போட்டால் கீழே வந்து கமெண்ட் போடுவாங்க, ஏ ஐடி ப்ரோமோ போடுங்கடா ஐடி ப்ரோமோ, நாங்கள் நினைப்போம் யாராவது இந்த கமெண்ட்லாம் போடுறோம் அந்த மாதிரி அவ்வளோ வந்து இதுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த பொங்கல் நாள் அதுவுமா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறதுலையும் அண்ட் உங்களுக்கும் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் வந்துட்டு மக்கள் சைட்லேருந்து வந்துட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு அழகான ஒரு ஜோடி, சூப்பரான ஒரு ஜோடி, அது ரீல்லையும் சரி ரியல்லையும் சரி அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்காகவே ஒரு மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அண்ட் ஆல்சோ நவீன் அவர்கள் அண்ட் ஹீமா அவர்கள், ஆமாம், அண்ட் ஆல்சோ அழகி இப்போவே வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ஆகும் இருக்கு, எல்லா இதுவும் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வந்துட்டு எல்லாருமே உங்களை ஃப்யூச்சரில் ஒரு சில்வர் ஸ்க்ரீன்லாம் வந்துட்டு பார்த்துட்டு ரசிப்போம். ஆழியா அவர்களே சூப்பர், சமீர் அவர்கள் அந்த தர்ஷினி அவர்கள் பரவாயில்ல பரவாயில்ல, இல்லை நல்ல வாஹா க்வெஸ்டினுக்கு நல்ல ஒரு ரியாக்ஷன்லாம் இருந்துச்சு, வெரி குட். பட் இருந்தாலும் உங்களோட கெமிஸ்ட்ரி எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எங்கெல்லாம் இல்லாமல் சூப்பர் எக்ஸ்ட்ரா மட்டும் கேட்காத இன்னைக்கு என்னன்னா ஃபைனல் டச்சா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஐ திங்க் ஒரு ஜோடி வந்து தலை பொங்கல் கொண்டாட போறாங்க. சோ எங்க சார்பில் எல்லாருக்குமே வந்து விஷஸ். பட் என்ன பண்ண போறீங்க, என்ன ஸ்பெஷல், என்ன பண்ண போறீங்களா அன்னைக்கு, என்ன டே பிரதர் பொங்கல் இன்னைக்கு? சோ என்ன அன்னைக்கு ஸ்பெஷலா எங்கன்னா கூட்டிட்டு போறீங்களா, ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கா? ஆமா அது வேற போட்டாங்க ப்ரோ, ஆமா வீட்லயே பொங்கலை வச்சமா, புது படத்தை பார்த்தமா, அவ்வளவுதான். ஆமா ஜாலி ஜாலியா பொங்கலை சேஃபா கொண்டாடுங்க, எல்லாம் மாஸ்க் ஊசி சானிடைசர் எல்லாம் போட்டுட்டு வீட்டுள்ள கொண்டாடுங்கன்றீங்க. ஓகே சூப்பர். அண்ட் ஆடியன்ஸ் சைடில் இருந்து உங்களுக்கு நாங்கள் விஷ் பண்ணுறோம் தலை பொங்கலுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகேன் தி என்டையர் டீம் ஆஃப் கலர்ஸ் தமிழ் ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். ஸோ என்னன்னா அன்னைக்கு இந்த பொங்கல் அதுமா அவங்க டைம் ஒதுக்கி நம்மளுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்காக எல்த் பாஸ்கெட்லேருந்து லட்டூஸ் வந்திருக்கு. ஆனால் இந்த லட்டுவோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா அன்னைக்கு, அதாவது ஆம்லா நெல்லிக்காயில் செஞ்ச ஒரு லட்டு. இந்த கொரோனா டைமில் இம்யூனிட்டி ரொம்ப தேவை எல்லாருக்கும், அப்படியாப்பட்ட ஒரு லட்டு தான் நாங்க குடுக்குறோம் இந்த பொங்கல் அதுமா. இது ஸ்வீட்டா இருக்கும், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு நெல்லிக்காவே குடுத்துக்கலாமே. நீங்க எல்லாம் ரொம்ப ஸ்வீட்டான கப்பல் இல்லையா, ஜோடி இல்லையா? ஆமா சாப்பிடலாம்ல இந்த மாதிரி, நாங்க எங்கெல்லாம் மாட்டுமோ ஒரு டீமுக்கு ஒரு லட்டு பாக்ஸ் தான். சோ ஹெல்த் பாஸ்கெட் வழங்கும் ஒரு gift hamper, அதாவது சூப்பரான, ஆ சாப்பிடுங்க. எஸ் ப்ளீஸ் சார், சோ thank you so much. யா thank you so much to health basket and thank you once again to colors tamil and to all the jodis. We wish you all, wish பண்ணி எல்லாம் எல்லாரும் happy birthday. எவ்வளவு வாட்டி wish பண்ணாங்க, இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும், பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.